ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஸ்வேதா அன்யாசா ஜாயத்ரா பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ரீஎன்ட்ரி நாளையில இருந்தா வர்றது. சாட்டர்டே ஆல்ரெடி கொஞ்சம் வந்துச்சு, ஸோ நாளைக்கு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா வரப்போகுது. ஓகே, வயனம் செட்ஸ்க்கு எனக்கு திருப்பி ஒரு 3.5 months கழிச்சு வந்தது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணேன், அதனால தான் ரெண்டு வாட்டி நான் ஆக்சுவலி நடுவில் வந்துட்டு போனேன். ஸோ புதுசாக ஒன்றும் இல்லை. ஐ ஃபீல் லைக் யூனோ அகேன் ஐம் பேக் டு ஹோம். முத்தரசன் மீதான காதல் அப்படியே இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக முத்தரசன் மாமா மேலே இருக்கிற காதல் அப்படி தான் இருக்கு. அதுதான் என்னோட எனக்கு உயிர் கொடுத்து திருப்பி பொழைச்சி வந்து என்னை திருப்பி முத்தரசன் மாமா கூட சேர்த்திருக்கு. முன்னாடி இருந்த ஸ்வேதா கண்டிப்பா மாமாவா என்னது, மாமா எனக்குதான் வேணும்ங்கிற ஒரு வெறியில இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மாமா வெண்ணிலாக்குன்னு வெளியில கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா, எது பண்ண போறான்னு நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா தெரிஞ்சிடும். சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? பிளானோட தான் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு. பிளானோட தான் வந்திருப்போம், ஆனால் அந்த பிளான் இப்போவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல கண்டிப்பா. ஸோ நான் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி லைவ் வர போறேன், அப்போ சொல்லுவேன் என்ன பிளான்ல வந்திருக்கேன்னு. இப்போ வீட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஆமா, வீட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம வெண்ணிலா பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மாதிரியே இல்லை. நான் இருக்கும்போது இருந்த வெண்ணிலா வேற, இப்போ இருக்கிற வெண்ணிலா வேற. ஏன்னா இப்போ வெண்ணிலா முத்தரசன் ஆயிட்டான். ஸோ கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் திருப்பி மாற்ற போறேன் கண்டிப்பா. டெரரா வரலா, இல்ல அமைதியா வரலா, இல்ல என்ன சொல்றது, எதுவும் இல்லாம சைலண்ட் கில்லர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியும் வரலாம். அக்கா வாழ்க்கை, நம்ம அக்கா வெண்ணிலா வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு. இல்ல இல்ல, கண்டிப்பா கெடுக்க போறேன், கழிச்சு கெடுக்க மாட்டேன், கெடுக்க போறேன்னு வந்துச்சு, சாரி. கண்டிப்பா வெண்ணிலாவோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன், ஏன்னா அவ தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நான் நார்மலா என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசையில வந்தேன். கடைசியில என்ன அவ ஷூட் பண்ணிட்டு, அவ ஷூட் பண்ணல, அவ அண்ணா கையில ஷூட் பண்ண வச்சுட்டு என்ன உள்ள அனுப்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பா நான் அவ என் வாழ்க்கை கடத்திருக்க, நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அண்ணாமலை எங்கதான் போனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை நானே இப்போதான் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணாமலை எங்க போயிருக்காங்கன்னு. ஸோ அண்ணாமலை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம வெண்ணிலாக்கு நான் எப்போ அந்த கஷ்டம் கொடுக்கற ஆரம்பிக்கிறேனோ அப்போ அண்ணாமலை வர்ற சான்ஸ் இருக்கு. இனி சிறப்பான சம்பவங்கள் நிறைய இருக்கு போல அப்படின்னு. கண்டிப்பா இனி சிறப்பான சம்பவங்கள் பார்க்கதான் போறீங்க. இனிமே நீங்க யார மேரேஜ் பண்ணிக்க போறீங்க சீரியல்ல கேஷா கேட்டிருக்காங்க. இனிமே நான் மேரேஜ் பண்ணணும்னு இல்லையே, முத்தரசன் மாமா எனக்குதான் வேணும் அவ்வளவுதான். அவங்க வெண்ணிலா வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வேற யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதாலும் பரவாயில்ல, முத்தரசன் மாமா எனக்கு வேணும். நான் இப்போ பாய் சொல்ல போறேன். நாளை இனில இருந்து தொடர்ந்து நீங்க யாழினி மோகினி கண்டிப்பா பார்த்துட்டே இருங்க. ஸோ யாழினி மோகினி மட்டும் இல்ல, ஜி தமிழ்ல வர்ற எல்லா சீரியலும் பாருங்க, மிஸ் பண்ணாம. நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்க ஆதரவு இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும், லவ் யூ லாட். மேலும் இது போன்ற உடனடி அப்டேட்ஸ்க்கு சின்னத்திரை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.